நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எல்லா அனிமலுக்கும் தனக்கான ஒரு யூனிக் கலர் இருக்கும். ஆனா ஒரு சில விலங்குகள் ஆல்பினிசம் அப்படின்ற குறைபாடால வெள்ளையவே பிறக்குதுங்க. ஆல்பினிசம் அப்படின்றது ஜீன்ல நடக்கிற ஒரு சில சேஞ்சஸ்னால உடம்புக்கு கலர் கொடுக்கிற மெலடின் அப்படின்றது உற்பத்தி ஆகாதுங்க. அதனால உடம்புல நார்மலா இருக்கிற எந்த கலருமே இல்லாம ஃபுல்லாவே ஒயிட் கலரா தாங்க இருக்குமே. இந்த மாதிரி ஆல்பினிசம் காரணமாக பல விலங்குகள் நம்ம நினைச்சு கூட பார்க்காம ரொம்பவே அழகாகவே பிறந்திருக்குங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல ஒரு டாப் 3 விலங்குகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்ட் 2 வேணா கமெண்ட் பண்ணுங்க. அதனால இந்த வீடியோ வேற லெவல்ல இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒயிட் லைனுங்க. இந்த ஒயிட் லைன் முதல் முதல்ல எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கால கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இந்த பூமியில பல நூறு ஆண்டுகளாவே வாழ்ந்துட்டு வந்திருக்கு. ஆனா 1938 தான் இது அபிஷியலாவே வாழ்ந்திருக்குன்னு ரெக்கார்டே பண்ணிருக்காங்க. வெள்ளை சிங்கம் வாழ்ற இடத்துல ட்ரைபிள்ஸ் எல்லாமே இந்த வெள்ளை சிங்கத்தை கடவுளாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சிங்கம் நார்மலாவே கோல்டு கலர்ல தானே இருக்கும். ஆனா இது வித்தியாசமா ஒயிட் கலர் இருக்கிறதுனால இது கடவுளோட மறு அவதாரமாவே எல்லா ட்ரைபிள்ஸும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால இதை கடவுளா வழங்க ஆரம்பிச்சாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஏறி வெள்ளையா இருக்க காரணம் இது மெலடின் குறைபாடாலதான். இந்த வெள்ளை சிங்கத்துக்கும் அந்த கோல்டன் கலர் சிங்கத்துக்கும் ஒரே வேறுபாடு என்னன்னா கலர் மட்டும் தாங்க. மத்த சிங்கத்துக்கு இருக்கிற மாதிரி எல்லா குணாதிசயங்களும் இந்த வெள்ளை சிங்கத்துக்கும் இருக்கும். அதே மாதிரி இதனோட ஹெல்த்துக்கு எந்த ஒரு ஹெல்த் விஷயமும் கிடையாது. நம்ம செகண்டா பார்க்க போறது ஒயிட் க்ரோங்க. நம்ம ஒயிட் க்ரோவை நம்ம வீட்டு பக்கத்துலாம் பாத்துருக்கவே மாட்டோம். நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி பாத்துருக்கிறது கருப்பு காக்கா தாங்க. ஆனா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அங்க பிற வெள்ளை காக்க பிறகு. உண்மையாவே வெள்ளை காக்கான ஒண்ணு இருக்குங்க. அது அமெரிக்காவில 1998 அபிஷியலாவே இருக்குன்னு சொல்லிட்டு ரெக்கார்டே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல 100 ஒரு காக்கா வெள்ளை காக்காவா தான் பிறகுதாங்க. இதற்கு காரணமும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெலடின் குறைபடுதாங்க. நம்ம தேர்டா பார்க்க போறது ஒயிட் ஸ்குரில். இது சாதாரணமே பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இதுல அணிலோட பாடி கலர் ஃபுல்லாவே வெள்ளையா இருந்தா பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும். உண்மையிலேயே இந்த உலகத்துல வெள்ளை கலர் அணில் இருக்குங்க. இதை மோஸ்ட்லி நீங்க எங்க பாக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே அமெரிக்கா தான் இது மோஸ்ட்லி பாக்க முடியும். இதுல சோகமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெள்ளை கலரோட அணில் ஆயுள் கலர் ரொம்பவே கம்மி. நம்ம லிஸ்ட்ல போர்த்தா பார்க்க போறது ஒயிட் கங்காரு. ஆஸ்திரேலியால கிட்டத்தட்ட 10 மில்லியன்ஸ் கங்காரு இருக்குங்க. அணிலுக்கு சொன்னதாங்க இதுவும். இதையும் ஆயுள் கலர் ரொம்பவே கம்மிங்க. இது வெள்ளையா இருக்கிறதுனால ஈஸியா மஞ்சு வாழ முடியாதுங்க. அதனால ரொம்பவே சூழ தான் விட்டு வைப்பாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. சோ பாக்கிஸ்.